darshan, nitya darshan, navapashana ve. Umve sirvel kakka kakka, adila magila kakka kakka. Sirin veeravel, suravel, teduvor, vigana attum mayavel, nyanavel, naduvor. Har har shabdam ketavel, kaathumo yogama, saravana sittam marudan, kurumo arumuga, artham veel teedi. Ilayoda காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் ஏன் அனுப்பணும் இனிமே நான் எதுக்காக அனுப்பணும் வார வாரம் அந்த திருச்செந்தூர் கோயில் முருகன் பிரசாதத்தை ஓம் மூலியமா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதே என் ஒரே பேத்திக்காக தானே என் பேத்தி எப்பவுமே நல்லா இருக்கணும் அந்த முருகனோட ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தவறாம அவளுக்கு கிடைச்சு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிரசாதத்தை அனுப்பிச்சேன் அதான் என் பேத்தி என்னை தேடி இங்கே வந்துட்டாளே அப்பா வேண்டாம் தாத்தா போதும்னு என்னை தேடி இங்கே வந்துட்டாளே அப்புறம் எதுக்கு வீடு அனுப்பணும் அதுதான் வேண்டான்னு சொன்னேன் இத்தனை நாளா நீ செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இந்தாங்க இருக்கட்டும் பரவாயில்லைங்கய்யா நான் என்னங்கய்யா பணத்துக்காகவா செஞ்சேன் இந்த காலத்துல அன்பு பாசத்தை காட்டுற ஆளுங்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்க பேத்திய பார்த்ததில்ல அதனால நீங்க அவ மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கீங்க அந்த பாசத்துக்காகத்தான் நான் இந்த உதவியை செஞ்சேன் இப்போ அவங்களே வந்துட்டாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்ப நான் வரேங்கய்யா சரி வரேன் தாத்தா நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பாக்குறப்போ நாங்க எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கோம்னு இப்பதான் புரியுது எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு தாத்தா எனக்கு நீ பேத்திமா
அவனுக்கு நீ பொண்ணு, எங்க ரெண்டு பேருக்குமே நீ வேணும். ஆனா உனக்கு யார் வேணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இப்ப முடிவு பண்ணிட்ட, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தாமா நடக்குது. என்ன ஒண்ணு, நீ இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, ஒவ்வொருத்தரா வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டு பையன் இன்னும் உன்னை வந்து பார்க்கல, இந்த வீட்டு பக்கமே வரல, எங்க போனா என்ன ஆனா ஒரு தகவலும் இல்லை, எப்படி இருக்கான் பாரு. தாத்தா, நீங்க சொன்னதுல இருந்து கதிரேசனை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. ஆனா ஏன் வரல தாத்தா? வருவாமா? எங்க போயிட போறான்? கழுத கெட்டா குட்டிச்சவருக்கு தானே வந்தாகணும், கண்டிப்பா வருவான். சரி வாங்க தாத்தா, என் பர்த்டேக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். டைம் ஆகுது, நம்ம சாப்பிடலாம் வாங்க. ஐயா, என்ன கணேசா வந்துட்டியா? வசிக்குது. இப்படி உள்ள வந்து ஒரு ஓரமா உட்காரு, நானே இப்பதான் சாப்பிட போறேன், கொஞ்சம் இரு, சாப்பாடு வரும். என்ன இப்படி உள்ள கேட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காரு. தாத்தா, ரொம்ப காலமா நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காம்மா, பாவம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். டேய் கொஞ்சம் இருடா, போயிடாத. போருமா? இருங்க தாத்தா, இன்னும் கொஞ்சம் போறும். போறும், போதுமா? எதுக்குமா இவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கேன்? சாப்பிடுங்க தாத்தா, நான் எவ்வளவு ஆசை ஆசையா செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். இதோ வந்துட்டான் பாரு உங்க அண்ணன். கதிரேசன் எங்கன்னு கேட்டிய, இதோ வந்துட்டான் பாரு. என்னடா எப்பவும் வாசலுக்கு வந்துட்டு போறமே நீங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க? இல்ல, புதுசா வந்த தங்கச்சிக்கு பிறந்தநாளா, அதான் சாப்பாடு வாங்க வந்திருக்கேன். அண்ணா வாமா. வந்துட்டான் பாரு, கழுகுக்கு மூக்குல வேத்த மாதிரி. டேய் கை கால அலம்பிட்டு வந்து உட்காரு, அவனுக்கு ஒரு இலை போடுமா? சரிங்க தாத்தா. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஏன் துர வரும்போதே வெளியில கொட்டிட்டு வந்துட்டீங்களோ? ஆமா, கழுத்து வரைக்கும் கொட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா எகத்தாலமா தெரியுதுல, என்ன பாக்குற? இங்க பாரு, உட்கார்ந்துருக்க பரதேசிக்கு தெரியுது புதுசா வந்திருக்கிற பேத்திக்கு பிறந்த நாள் வந்திருக்குன்னு. இந்த வீட்டு பையனா? எனக்கு இந்த பொண்ணு வந்த செய்தி தெரியல, எதுவுமே தெரியல. பேத்தி வந்ததும் உங்களுக்கு நினைப்பெல்லாம் போயிடுச்சுல, இருக்கான்னா செத்துட்டான்னா கூட யார்ட்டி விசாரிக்கல, அவ்வளவு அண்ணியன் ஆயிட்டல. நானு ரசம் ஊத்துமா. ஏமா அவர் தான் எப்படின்னா நீயுமா? பல வருஷம் கழிச்சு உன் தாத்தாவை பார்க்க வந்திருக்க நீ. இத்தனை வருஷமா தாத்தாவை பார்த்துட்டது யாரு? நானு. என்ன ஒரு தடவை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? இல்ல இல்ல, அது நான் தாத்தா கிட்ட அடிக்கடி. ஏய், இப்ப எதுக்குடா அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வருவ, உன்னை இந்த பொண்ணு தேடிக்கிட்டு வந்து பார்க்கணுமா? மூளை கெட்டவனே. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அடிக்கடி வந்து போனண்ட, நீ பாட்டுக்கு வேலை வியாபாரம் வெளியில பொறுக்கிட்டு இருப்ப, எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும் நீ எங்க இருக்கேன்னு? பேசுறா பாரு பேச்சு, பெரிய வக்கீல் மாதிரி முட்டா பையன். ஐயோ தாத்தா ப்ளீஸ். கதிர் வா உட்காரு, சாப்பிடு வா. எனக்கு எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இருக்கிற மொத்தத்தையும் இந்த இலையில போடு, மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா அதோங்க இருக்கான் பாரு பரதேசி, அவனுக்கு கொடு. எனக்கு ஒண்ணும் வேணாம், இனிமே நான் இவருக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன், நான் தேவைப்படாதவன் ஆயிட்டேன். இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
டேய், எழுந்திருச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வருது. ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஊதி பெருசு பண்ணலான்னு பார்க்குறியா? வந்து உட்காந்து ஒழுங்காக சாப்பிடு. பிறந்த நாள் அதுவும் அந்த பொண்ணை பதற வைக்காத. பாத்தியாமா, இப்போ கூட உனக்காக தான் என்ன சாப்பிட சொல்கிறாரு. இவர் மாறிட்டாருமா. இங்க பாருமா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. என்னைக்காவது நீங்க வருவேன்னு இவரை மாதிரியே தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்ன பார்த்ததும் என்கிட்ட எப்படி எரிஞ்செரிஞ்சு பேசுறாரு பாத்தியா? இதெல்லாம் சரிப்படாது, நான் கிளம்புறேன். கேட்டியா என்ன சொன்னார்னு? கேட்டியா? நான் சாதாரணமா வெளியில போனாலே எப்போ வருவே எப்போ வருவே 100 தடவை கேட்பாரு. நான் ஒரேடியா போறேன்னு சொல்றேன், போகட்டும் விடுங்கிறாரு. இதான் உலகம். நல்லவங்களுக்கு காணும் இல்ல, நல்லவங்களுக்கு மரியாதையும் இல்ல. நான் போறேன், சந்தோஷமா இருங்க. கதிர் கதிர் கதிர். தாத்தா, என்ன தாத்தா இது? ஏன் இப்படிலாம் பேசுனீங்க? எனக்கு பயமா இருக்கு, என்னாலதான் இப்படிலாம் ஆயிடுச்சோன்னு. போய் கூப்பிடுங்க தாத்தா. அதான் நீ வேறம்மா, இந்த ஊரை விட்டு எங்க போயிட போறான்? எல்லாம் வருவான். நீ ஒரு இலைய எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிடுமா. வேற வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏய், இறங்கி வந்தா வெச்சுக்க, அரஞ்சிருவேன். ஓடுற பய. உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திகா, பெருமையாவும் இருக்கு. ஏன்? வெளிநாட்டிலேயே வளர்ந்துருந்தாலும், வேற வேற இனத்த ஆளுங்களோட வருஷக்கணக்கா பழகி இருந்தாலும், இன்னும் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறக்காம இருக்கிறியே. நாம வந்த வழி வணங்குற வழிபாடுன்னு எதையும் கைவிடாம இருக்கிறியே. சின்ன வயசுல உன்னை வளர்த்தது கொஞ்ச நாளா இருந்தாலும், நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு பெருமையா இருக்குமா. நாம எங்க வாழ்றோம், யார் கூட பழகுறோம், இதெல்லாம் தாண்டி நம்ம அடையாளத்தை நாம மறைக்காம இருந்தா எப்பவும் மாற மாட்டோம் நானே. அதுவும் சரிதாம்மா. விபூதி பூசிக்கம்மா. இதானே அந்த சாமியார் கொடுத்தது? ஆமாமா, அந்த சிவயோக சுவாமிகள் எச்சரிக்கை கொடுத்த கையோட இதையும் தந்திருக்காரு. பூசிக்கம்மா. Thank you.
வேலு, தங்க வேலு, இதையும் சேர்த்து தந்திருக்காரு. அது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாருமா. இல்ல இது மட்டும்தான். கடவுளே, இது எதுக்காக நடந்திருக்கு? எதுக்காக தந்திருக்காரு? ஒருவேளை இந்த குடும்பத்தோட கடமைய நினைவுபடுத்துறதுக்காக வந்திருக்குமோ? நம்ம சாரும் இந்த குடும்பமும் செய்யாம விட்ட கடமைய பத்தி இந்த வேலை சொல்ல வந்திருக்குமோ? அப்பா செய்யாம விட்ட கடமையா? இந்த குடும்பம் செய்ய வேண்டிய கடமையா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஆமாமா, தரணி தேவரா விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காத. சாமியார் அதை கொடுத்துருக்காரு, அதை வச்சு பூஜை பண்ணுங்கிறது தான். அதை விட்டுட்டு உன் கற்பனைக்கு வந்து ஏதாவது சொல்லி அவளை குழப்பிட்டு இருக்க. மன்னிச்சிருங்க சார், ஏற்கனவே அந்த சாமியாரு பாப்பா பத்தி சொன்னதை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேன். கையில வேல் வேற இருந்ததா? அதான் தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. தப்புதான், இனிமே அதை பத்தி பேசக்கூடாது. ஆமா, நில்லுங்கப்பா. இப்ப எதுக்காக இவங்களை திட்டுறீங்க? இவங்க எதுவும் தப்பா சொல்லலையே. நம்ம மேல இருக்கிற பாசத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சத சொல்ல வந்தாங்க. அப்போ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க? இந்த குடும்ப ரகசியம் எதையும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க. ஏன்பா? எனக்கு அது தெரியக்கூடாதா? அப்படி என்னப்பா ரகசியம்? அது இல்ல கண்ணா, அது ஒரு பெரிய ரகசியம் இல்ல. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைச்சேன். அது பழைய கதரா? நீங்க கதைன்னு சொல்றீங்க, இவங்க கடமைன்னு சொல்றாங்க. அப்பா, எனக்கும் தெரிஞ்சா நானும் கவனமா இருப்பேன்லப்பா. சொல்லுங்கப்பா. சொல்றம்மா, நம்ம பரம்பரையில ரொம்ப காலமா ஒரு வேல் இருந்துச்சு, நவபாஷான வேல். அது முருகருக்கு வீரவாக செஞ்ச வேல்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு அதில் வந்து பெருசாக நம்பிக்கலை. ஆனால் நவபாஷானங்கிறது விலைமதிப்பு இல்லாத காஸ்ட்லி பொருள்னு எனக்கு தெரியும். அதை பாதுகாத்து பூஜித்து வர வேண்டியது தான் நம்ம குலவழக்கமா இருந்தது. ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னால அந்த நவபாஷான வேல் திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு தகவல் தெரிஞ்ச சுவடிகள் மட்டும்தான் கிடைச்சது. அதை வச்சு பாதுகாத்து பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அதுவும் திருட்டு போயிடுச்சு. அதில் ஒன்று ரெண்டு தான் கிடைச்சிருக்கு. அதை என் அப்பா காலம் வரைக்கும் வச்சிருந்தேன். அப்போ அந்த திருட்டு போன நவபாஷான வேலை யாரும் தேடவே இல்லையா? தேடினாங்கம்மா. நம்ம பரம்பரையில் யாராவது பொறுப்பெடுத்து அந்த வேலை தேடுவாங்க. ஆனால் யார் கைக்கு அந்த வேல் கிடைக்கல. அந்த வரிசையில் நான் வரும்போது நானும் அதை செய்யலை. எங்கள் அப்பாவும் எவ்வளோ எவ்வளோ கெஞ்சி பார்த்தார். பட் நானும் அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன். சாகிற வரைக்கும் அவரும் கேட்டு கேட்டு பார்த்து அவரும் போய் சேர்ந்துட்டாரம்மா. நீங்கள் ஏன்ப்பா அதை செய்யலை? எனக்கு அந்த வேலை விட நீதாம முக்கியம். அதனால அந்த கடமை எனக்கு பெருசா படலம்மா. போதும், இனிமே உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சு லண்டன்லயே செட்டில் பண்ணிட்டா அது போதும் எனக்கு. அதெல்லாம் நான் சீக்கிரம் நடத்தணும். நான் செய்ய வேண்டிய கடமையா அதை மட்டும்தான் நான் பாக்குறேன். காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்கிறது இல்ல. இது கடவுள் விஷயம்.
கடவுள் கொடுத்த உத்தரவையும் கால விதிச்ச கட்டளையையும் செய்யாம இருக்கிறது தப்பு. பாவம், அப்பா தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள நாம அதை சரி பண்றதுதான் நல்லது. அந்த கடமைய கையில எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த வேல் இங்க இருக்கிற மாதிரி அந்த வேலும் இங்கதான் இருக்கணும். காலங்காலமா மறைஞ்சிருக்கிற அந்த வேல் வெளியே வந்த அடுத்த கணம் அது என்கிட்ட வரணும், இதுல இருக்கணும்.